அன்புள்ளம் கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் மிகப்பெரிய ஹாய். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட்கட் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் வந்து எப்படி ரெண்டு வீடியோ வந்து க்ராப் பண்ணுறது அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா த்ரீ டைம் லைன் இருக்கும், ஹரிசான்டல் பார். அதில் வந்து ரெண்டு வீடியோ ட்ராக்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எந்த வீடியோ ஃபைலில் வந்து க்ராப் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த ரெண்டு வீடியோ ஃபைல் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து டெக்ஸ்ட்டு ஸ்க்ரால் பண்ணுற வீடியோ, இன்னொன்று வந்து சாதாரண வீடியோ. ஸோ அந்த வீடியோவில் கீழே வந்து டெக்ஸ்ட்டு ஸ்க்ரால் பண்ணணும். ஸோ அதை தான் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ முதல்ல ஸ்க்ரால் டெக்ஸ்ட்டை வந்து அப்படியே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு. ஸோ இங்கே வந்து பேஸ்ட் ஆகிடும். ஸோ இங்கே செலக்ட் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். அந்த டைம் லைனுக்கு ட்ராக் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஃபைல் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கீழே நீங்கள் வந்து ஸ்கால் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணால் இந்த வீடியோ கீழே வச்சுக்கணும். ஸ்க்ரால் ஆகிற வீடியோ மேலேயும் மெயின் வீடியோ வந்து கீழேயும் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் வந்து பார்க்கலாம் நம்ம அந்த வீடியோவை. பாருங்கள் ரெண்டு வீடியோ இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வீடியோ மட்டும்தான் இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதை நம்ம எப்படி க்ராப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வீடியோ டைம்லைனில் இந்த ஃபஸ்ட்டு வீக் டூ, இப்போ வீடியோ டூ இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இந்த ஃபில்டர் ஆப் இந்த ஃபில்டர் ஃபீல்டில் வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சர்ச் பாக்ஸில் வந்து க்ராப்னு டைப் பண்ணுங்கள். ஸ்லாப் டைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ரெக்டாங்கிள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எண்டை அப்படியே அந்த அளவுக்கு கொண்டு வந்துடுங்க. இந்த எண்டை இப்போ இவ்வளோ இருந்தது. ஸோ இந்த ஃபுல் வீடியோவில் இருந்ததை வந்து அப்படியே க்ராப் பண்ணிக்கலாம் ஃபுல் வீடியோ. ஸோ இப்போ இந்த வீடியோவில் இருக்கிறத நான் இந்த ஸ்க்ரால் டெக்ஸ்ட் மட்டும் எனக்கு வேணும். ஸோ அதனால் இது அப்படியே நான் இந்த அளவுக்கு நான் வந்து பொசிஷனில் வச்சுக்கிறேன். சென்டராக வச்சுக்கலாம். நடுவில் ஒரு டாட் மாதிரி தெரியுது பாருங்கள், அதில் செலக்ட் பண்ணி அப்படி நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ மூவ் பண்ணி சென்டராக வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் வீடியோ உடைய ஆடியோ மட்டும்தான் நமக்கு வந்து கேட்குது, வீடியோ நமக்கு தெரியல. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ தெரியுதுக்கு இந்த டைம் லைன் டூவில் வந்து, அதாவது அந்த வி டூங்கிறதுல செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பேடிங் கலர்னு இருக்குது பாருங்கள், அந்த பாக்ஸு இது செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அல்ஃபா சேனல் அப்படின்னு சொல்லிட்டு 255 வந்து டிஃபால்ட்டாக இருக்கும், இது வந்து ஜீரோ கொடுத்துருங்க. ஜீரோ கொடுத்துருங்க. ஜீரோ கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெண்டு வீடியோ வந்து க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ குறித்த சந்தேகங்களை வந்து நீங்கள் மெசேஜ் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் வந்து உடனே ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் நாளை சந்திக்கலாம். வாழ்க வளமுடன், நன்றி, வணக்கம்.